ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு சர்க்குருவே கடவுள் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். அன்பர்களே, இங்கே அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு சுவாமிகள் பழனியம்பதியை அடுத்த கணக்கன்பதிக்கு 1936 ஆண்டு அங்கே எழுந்தருள் செய்து அநேக மகிமைகளையும் அற்புதங்களையும் வேத வாக்குகளையும் அன்பர்களுக்கு அல்பாலித்து அங்கே 1938 ஆண்டு அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சபை என்ற அற்பெரும் நிலையத்தை சுவாமிகள் முதன் முதலாக அங்கே ஆரம்பித்து வைத்து தொடங்கி வைத்து அவர்கள் திண்டுக்கல் சபையில் அங்கே எழுந்தருள் செய்தார்கள். அன்பர்களெல்லாம் சென்று அங்கே சுவாமிகளிடத்தில் மீண்டும் எங்கள் ஊருக்கு நீங்கள் வருகை தந்து எங்களை அருள்வாளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கெனங்க சுவாமிகள் அங்கே சென்ற இடத்துக்கு சுவாமி வரமாட்டாது, பக்கத்தில் ஒரு இடம் வாங்கி அங்கே ஒரு சபை அமைத்து கொடுங்கள் என்று சுவாமிகள் உத்தரவு செய்ய அதே வழிக்குத்தான் இந்த இடத்துல வந்து இந்த சத்திரபதி சபையில் இந்த இடத்த ஒரு அன்பர் இடத்துல பெற்று இங்கே சபை ஸ்தாபனம் செய்தார்கள். இந்த இங்கே சபை ஸ்தாபனம் செய்யப்பட்டது 1939-40 இங்கே சுவாமிகள் இந்த சபையில் எழுந்தருள் செய்து இங்கே அருள்வாளித்து கொண்டிருக்கிற காலத்தில் பல அற்புதங்கள் மகிமைகளெல்லாம் இந்த இடத்துல சுவாமிகள் காட்டினார்கள். 4.5 வருஷம் இங்கே எழுந்தருள் செய்து தொடர்ந்து அன்னதானம் செய்து வந்தார்கள். இந்த அன்னதானத்திற்கு பக்கத்து கிராமங்களில் உள்ள அன்பர்கள் பெரிய பெரிய ஜமீன் உள்பட எல்லாரும் வண்டிகளில் அரிசி பருப்பு மற்ற எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து சுவாமி இடத்துல வந்து ஆசீர்வாதம் பெற்று சென்றார்கள். அங்கே கேரளாவிலிருந்து பாலக்காட்டிலிருந்து நிறைய அன்பர்களெல்லாம் கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்களெல்லாம் அடிக்கடி வந்து செல்வார்கள். இங்கே அன்னதானத்திற்கும் மற்ற எல்லா இதற்குமாக உதவி செய்வார்கள். அங்கே சென்னையிலிருந்து தனகோபால் பிள்ளை அந்த காலத்தில் கேம் கிளர்க்காக இருந்தவர், கவர்னருக்கு கேம் கிளர்க்காக இருந்தவர் தனகோபால் பிள்ளை, அவர் அடிக்கடி வந்து செல்வார்கள். இப்படியெல்லாம் அவர்களுக்கு பல மகிமைகளெல்லாம் சுவாமிகள் காட்டி வைத்திருக்கிறார்கள். ஒரு சமயம் தனகோபால் உள்ள திண்டுக்கல்ல சுவாமிகள் இருக்கும்போது அவருக்கு தீராத வயிற்று வழியினாலே அங்கே ஒரு மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்ற ஒரு அன்பர் இடத்துல சொல்லி அங்கே எனக்கு இந்த வயிற்று வலி தீர்வதற்கு ஏதாவது வைத்தியர் அங்கே இருக்கிறாருந்தா சொல்லுங்கப்பா, பழனி பக்கத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டேன் என்று சென்னையிலேருந்து அவர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது அவர் சொன்னார், இங்கே பாப்பா பெரிய வைத்தியர் இருக்கிறார், ஏற்கனவே அந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை என்பவர் சுவாமி இடத்துல நெருக்கமான தொண்டர், இங்கே பாப்பா வைத்தியர் இருக்கிறாருன்னு சொல்லி கூட்டி வந்து சுவாமி இடத்துல கூட்டி வந்து தரிசனம் செய்ய சொன்னார். அவருக்கு அதுவரையிலும் சாமியை வந்து வைத்தியம் பண்ணுறதுக்காக தான் கூட்டி போகிறான்னு அவருக்கு தெரியலை. அப்புறம் சுவாமியை வந்து அங்கே பழைய சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சு கம்பு ராகி இந்த மாதிரி சோளம் இந்த மாதிரி சாதங்கள் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி வைப்பாங்க, அந்த தண்ணியை தான் எடுத்து கொடுக்க சொல்லிச்சு அவருக்கு. அதை கொடுத்த உடனே அவருக்கு உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறார், இந்த வைத்திய வழி போன இடம் தெரியலை. அதிலிருந்து தான் வந்து அவர் இங்கே சபைக்கு குர்ஆனுக்கு தொண்டு செய்ய தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டாரு. இங்கே சத்திரப்பட்டியில் சுவாமிகள் எழுந்தருள் செய்ய இந்த இடத்துல எழுந்தருள் செய்யும்போது அவர் குடும்பத்தோடு அங்கே புறப்பட்டு வந்தார். புறப்பட்டு காரில் வந்து சக்கரம் மூட்டை வந்து வீட்டிருக்கு, அதை ஏற்றிக்கிட்டு சக்கர மூட்டை எடுத்துட்டியான்னு சொல்லி அந்த அம்மா வந்து சத்தம் போட்டுது. சத்தம் போட்டோமே ஆமாம் சக்கரம் மூட்டை இருக்குதுன்னு மீண்டும் போய் எடுத்துகிட்டு வந்தார். அப்படி எடுத்துகிட்டு வந்ததை சாமி வந்து இங்கே வந்து அவர்கிட்ட சொல்லுது, என்ன உங்கள் அம்மா வந்து சக்கரை மூட்டை சத்தம் போட்டு அது என்ன அப்படின்னு சொல்லி சாமி காட்டாங்களாம். அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த அன்புடையவர்கள் எங்கே இருந்தாலும் சுவாமி அங்கேயும் இருப்பான்னு சொல்லி சொல்லியிருக்கு. இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஒரு சான்று அது. அப்படி போல் குருநாதனுடைய அருள்நிலை வந்து அவரிடத்துல யார் யார் அன்பு வச்சிருக்கிறாங்களோ அவங்களிடத்துல கண்டிப்பாக சத்தியமாக இருப்பாங்க, இதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. இதுக்கு எடுத்துக்காட்டு இன்னொரு எடுத்துக்காட்டு என்னன்னு சொன்னால்,
இந்த இடத்துல சாமி வந்து எழுந்தருள் செய்து இந்த திண்ணையில் அமர்ந்திருந்து எல்லாரும் பாடிக்கொண்டு இருக்கிறாங்க சத்தமாக. அப்போ திடீர்னு கையை அப்படி நிறுத்திட்டாங்க. என்ன சுவாமி அப்படி நிற்கும்போது ஒரு கூடையை எடுத்துக்கிட்டு ஒரு கயிறையும் எடுத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு போட ஒரு கூடையும் கயிறையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. சாமி ஆள் பக்கத்து கிணத்துக்குள்ளே இருக்கிறான், அந்த கூடை கயிறையை கட்டி உள்ளே விடுங்க, அவன் மேலேறி வந்துடுவான் அப்படின்னு சொல்லி சாமி உத்தரவு செஞ்சுருக்காங்க. அது என்னன்னு போய் பார்க்க போனால் கூடை கயிறையை கட்டி விட்டு கிணத்துக்குள்ளே விட்டால் சாமிகிட்டு இருந்த பூனைக்குட்டி கிணத்துக்குள்ளே விட வந்துருச்சு. அது சத்தம் போட்டுக்கிட்டே இருந்திருக்கு. அப்போ சத்தம் போடுதுன்னா குருணா நினச்சி சத்தம் போடுது. அதுதான் குருணா வந்து சாமியால் அங்கே சாமி நினச்சி சத்தம் போடுறான்னு சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட கருணை, குருணாவினுடைய அருட்கருணை. அந்த பூனைக்கு கூட அவ்வளோ ஊரம் அருள் செய்யக்கூடிய அந்த பெருமான் நம்ம நினச்சி உரியகாலதா கூடவே இருப்பார் அல்லவா? இதில் எந்த மாற்றம் இருக்கா? அப்படி எடுத்து விட்டாங்க. அதே போல் இந்த இடத்துல கீத்து கழி தென்னங்கீத்து மரப்பு கட்டியிருக்குது. இந்த இடத்துல கட்டியிருக்கும் போது அந்த தென்னங்கீத்து மரப்பில் வந்து சர சர சரன்னு சத்தம் வருது. சத்தம் வரும்போது சாமி என்ன சொல்லுது, பக்கத்தில் இருந்தவங்கிட்ட அவள் வர்றாரு வர்றான், அவனுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து இங்கே சென்ம நிவர்த்தி கிடையாது, சாவ நிவர்த்தி கிடையாது, அடுத்த ஜென்மத்தில் தான் அவனை போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுது. இந்த சரசரடி சத்தம் வர்றதை கேட்டுட்டு இப்போ என்னடா அது இங்கே வருது என்னன்னு தெரியலையே சாமி இப்படி சொல்லுது அப்படின்ட்டு பார்த்தா ஒரு பாம்பு, சரியான பாம்பு வருது. அந்த பாம்புக்கு சாமி சொல்லுது, சாமியை தேடி வர்றான் சாவ நிவர்த்திக்காக, அவன் அடுத்த ஜென்மத்தில் தான் கிடைக்கும் சொல்லுங்கன்னு சொல்லி சொல்லுது. இதெல்லாம் நினைக்கும்போது சர்வசீவ தயாபாடுங்கிறதுக்கு நீ என்ன வேறு எடுத்துக்காட்டுருக்கு? நம்மளை வந்து அந்த மாதிரி உருகி அன்பு செய்தால் நம்ம கண்டிப்பாக குருணான் கூடவே இருந்து காப்பாற்றுவார். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல வந்து இந்த செங்கல் காய வச்சது, மழை வந்தது, இது எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். இது இப்போ நாம் சொல்கிறது வந்து பலருக்கு தெரியாது, அதைத்தான் இப்போ சொல்லிட்டு வரோம். இந்த மண் வந்து அருள் நிறைந்த மண். குருநாதன் வந்து திருவடிப்படாத இடமே இல்லை. சொல்லப்போனால் நாம் சொல்கிறது வந்து மூட நம்பிக்கை, நீங்கள் நினச்சாலும் சரி, இந்த மண் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சாலே அந்த வீட்டுக்கிற பாவமெல்லாம் தொலையும். அப்படிப்பட்ட புனிதமான மண் இது. ஏன்னு சொன்னால் குருநாதன் இந்த இடத்துல வந்து அனுக்கிரகம், அடியார்களுக்கு அன்பர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுறதுக்காகவே இந்த இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம். அது மட்டுமல்ல, சுவாமி இந்த இடத்துல இருக்கும்போது தான் கீழே சன்னிதானத்தில் தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் சாக்கு முறித்து அந்த சாக்கில் தான் சுவாமி வந்து அப்படியே உட்காந்துருக்குவான். படுக்காது, உட்காந்துக்கிட்டே இருக்கு. கடுகு, கடுகு அரைச்சி அது கூழாக்கி அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. அப்போது சாமி சொல்லியிருக்கு, சாமி சட்டையை கழட்ட போகிறான் சட்டையை கழட்ட போகிறான்னு சொல்லியிருக்கு எல்லாத்துக்கிட்ட. இந்த இடத்துல உட்காந்து தான் சாமி விதேக முக்திக்கு ஆரம்பப்படியாக இருந்த இடம் இந்த இடம், இந்த சன்னிதானம். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள இந்த மண்ணில் நீங்கள் யார் யார் வந்து குருவோசம் செய்தாலும் சரி, தொண்டு செஞ்சாலும் சரி, ஒரு சின்ன தொண்டு செஞ்சாலும் சரி, ஆயிரம் மடங்கு அதில் புண்ணியம் உங்களுக்கு நிறையா இருக்குது. இதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. அப்படிப்பட்ட மண்ணில் வந்து சுவாமிகள் வந்து 1941 45 வரைக்கும் இங்கே எழுந்தருள் செய்து பல அற்புதங்கள்லாம் காட்டினாங்க. 45 கடைசியில் தான் வந்து இதை விட்டு வெளியேறாங்க. வந்து கொடையில் வெட்டி சென்று அங்கிருந்து தனகவால் பிள்ளை அவர் வந்து கூட்டி போய் அங்கே கவர்னர் மாளிகையில் சாமி அங்கே தங்கியிருக்கிறாங்க. அது பெரிய அது அதையெல்லாம் சொன்னால் நான் தொடர்ந்து சொல்ல வேண்டியது வரும். இந்த இடத்தினுடைய மகிமையை மட்டும் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறோம். அங்கே போய் திருச்சாமதி அடைஞ்சு பரிபூர்ணமானாங்க. இந்த இடத்துக்கு வந்து குருநாதன் நினச்சி மனமுருகி யார் ஒருவர் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களுக்கு அந்த பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். சத்தியமான இது உண்மை, குருவாக்கில் சொல்லியிருக்குது. நீங்களெல்லாம் வந்திருந்து ஒவ்வொரு மாதம் நடக்கக்கூடிய இந்த குருபூஜையில் சிறப்பாக வந்து நீ குருபூஜை அன்னதானம் நடத்தி உங்களுடைய எண்ணங்களையெல்லாம்
நிறைவேற்றி குருநாதன் கொடுப்பார். நீங்கள் அவசியம் வந்திருந்து இந்த குருநாதனுடைய அருளை பெற்று எல்லா நலமும் பெற்று நீடுகூலி வாழ வேண்டும் என்று உங்களை பிரார்த்தனை செய்து குருநாதனுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க மீண்டும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம். அகண்ட பரிபூர்ண சக்திதான சர்க்குரு திருவடிகளே சரணம். வணக்கம். ஒருவரும் கேட்பேன் உன்னை உள்ளேயும் வெளியேயும் திருவருள் இலகுமாறு ஜென்மமே கிடைத்திட்டாலும் கருவரம் புகுந்திட்டாலும் காகுத்தா உனையன்றி வேறொருவரை நினையா வண்ணம் முற்றிட அருளல் வேண்டும். என் பெயர் என் தாம்பரராஜன், தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கின்றேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சத்திரப்பட்டியில் தான் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சுவாமிகள் 4 வருட காலமாக இருந்து அன்பர்கள் அனைவருக்கும் கருணை கூர்ந்து அருட்புரிந்து அருட்கடாட்சியும் தந்துள்ளார்கள். இங்கே நடந்த அற்புதங்கள்லாம் எண்ணற்றவை. ஏன்னா சாமி இருந்த காலத்தில் அன்பர்கள்லாம் அவ்வளோ பேர் வருவாங்கலாம். இங்கே இங்கே தான் வந்து நாடகம்லாம் நடக்கும். பக்த கௌரி, சிவலகோ கோர்ட் இது போன்ற நாடகங்கள்லாம் அன்பர்கள் எல்லாம் நடிப்பாங்க. அதில் அதில் முக்கியமாக சதாசிவ வாத்தியார் என்பவர் தான் ஃபுல்லாக எழுதி நாடக பாடல்கள்லாம் எழுதி இங்கே வந்து குருநாதர் இருக்கும்போது குரு பூஜை முடிந்தவுடன் இந்த நாடகம் எல்லாம் நடக்கும். ஒரு முறை சாமி அவர்கள் அன்பர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கும் போது இந்த மலை ஓரத்திலே ஒரு ஆடு மேய்ப்பவன் ஒரு தெம்மாங்கு பாட்டு பாடிக்கொண்டு சென்றான். என்ன பாட்டு வென்றால், கருத்த கருத்த ஆடு கருவேலாம் தின்ன ஆடு மெத்த கருத்த ஆடு மேன்மலையை நோக்குதம்மா. அப்பொழுது குருநாதர் சொன்னாராம், அவன் பாடுவது வேணால் தெம்மாங்காக இருக்கலாம், ஆனால் அதனுடைய உள்ளருத்தம் என்று அவர் அன்று கூறினாராம். என்னவென்றால், கருத்த கருத்தாடு என்பது எவன் ஒருவன் குருநாதருடைய போதனைகளை கருத்துக்களை அவன் கருத்தில் வைத்து சிந்திக்கும்போது கருவேலாம் தின்னாடு. அப்படி என்றால் மறுபிறவில் அவன் இன்னொரு கருவில் பிறக்க மாட்டான். கருவேலாம் தின்னாடு மெத்த கருத்த ஆடு மேன்மலையை நோக்குதம்மா. இவ்வாறாக குருநாதருடைய சிந்தனையை சிந்தையில் வைத்து அவருடைய கருத்துக்களை மனதில் பதித்து சதா காலமும் குருநாதரே கதி என்று அவரிடம் சரணாகதி அடையும் போது நாம் கடவுள் உள்ளே இருக்கின்றார் இந்த சத்து என்பதை இந்த அறிவு கொண்டு நோக்கி ஆனந்தம் அடையலாம். அதாவது முக்தி பேர் அடையலாம் என்பதே மேன்மலையை நோக்குதம்மா என்று மிக எளிதாக ஒரு ஆடு மேய்ப்பவன் கூறிய அந்த தெம்மாங்கு பாட்டிலிருந்து அழகாக கருத்துக்கள் சொன்னாராம். அன்பர்களே, எனது வேண்டுகோள் என்னவென்றால் நாம் குருநாதரே கெதி என்று அவரிடம் நாம் முழுமையாக சரணமடைந்தால் அவர் நமக்கு என்ன வேண்டும், எப்படி வேண்டும், எவ்வாறாக வேண்டும், யார் மூலமாக வேண்டும் என்று எப்படி குருவியானது தன் குருவிக்கு குஞ்சுக்கு குறிப்பறிந்து கொடுப்பது போல் அவர் நமக்கு குறிப்பறிந்து கொடுப்பார். ஆகவே அன்பர்களே, அவருடைய திருவடியை பற்றி நாம் கடவுளை காப்பாற்ற வேண்டும் என்ற வாக்கிற்கு ஏற்ப குருநாதரே கெதி என்று இருந்தால் அவர் நம் கையை பிடித்து எல்லா இடமும் செல்வார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். நான் சபை அன்பர் கௌரி. குருநாதனோட மகிமையையும் குருநாதனோட அருமையையும் பெருமையும் சொல்லி மாளாது, ஆனால் ஒரு சில விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இதை முடிச்சுக்கிறேன். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். சுத்தப்பர பிரம்மமே குருபீட மட்டிலும் மேவி நிற்கும் இந்த நாயகம். அதான் குருநாதன் சுத்த பர பிரம்மமாக தாம்பரம் சபையில் வீட்டிருக்கிறாங்க. தொல்லுலகில் ஞான சக்கரவர்த்தியாக வந்த இந்த குருநாதன் வந்து ஞான சக்கரவர்த்தி. இந்த வந்து ஞானிகள் விவகாரம் உலக உபகாரம் என்பது போல் இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவனை கடைத்தேற்ற வேண்டும் என்ற ஜீவ காரண்யம் கொண்டு அவங்க இந்த உலகில் தன்னை வெளிக்காட்டிக்கொள்ள அவங்க விரும்பலை. ஆனால் அவங்களோட போதனைகளும் இதுவும் நமக்கு எல்லாம் தெரியணுங்கிறதுக்காக ஒரு 10 வருட காலம் மட்டும்தான் நம்ம கூட இருந்தாங்க. அதில் வந்து வேதாந்த சாரத்தின் சாரம், அதாவது சக்கையெல்லாம் தள்ளிட்டு வேதாந்த கருத்துக்களை
வேத வேதாந்த கருத்துக்களை எல்லாம் சர்க்குரு போதம் போதகீதம் ஆகிய ரெண்டு புஸ்தகத்துலேயும் சுருக்கமாக எளிமையாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இருக்கிற இந்த சபை வந்து சத்திரபதி சபை. இந்த சத்திரபதி சபையை நான் எப்போதும் சொல்வேன் பூலோக கைலாயம். ஏன்னா இங்கே குருநாதன் வந்து பல திருவிளையாடல் செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னென்னா திருநடனம் ஆடினது. திருநடனம் ஆடினேன்னா எப்படின்னா குருநாதனோட வலது கட்ட விரல் இடது காதை வந்து தொடும். அதே மாதிரி இடது கட்டை விரல் வலது காலை வந்து தொட்டும். அந்த தொடுற நேரத்தில் பளிச்சு பளிச்சு பளிச்சுன்னு அந்த கட்டை விரல்லேருந்து ஒளி வந்து திருநடனம் ஆடினாங்க. சபை அன்பரில் எல்லாரும் ஆனந்த களிப்போடு பாடல்கள் பாடி அவ்வளோ ஒரு திருநடனம் ஒரு நாள் நடைபெற்றது. அது வந்து கைலாய காட்சியாக இருந்தது. அது வந்து ஒரு பெரிய நிகழ்வு. அது மாதிரி பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. குருநாதனோட மகிமை என்னென்னா இங்கே வந்து எல்லா வேத வேதாந்தங்கள்லாம் இங்கே தான் எழுதப்பட்டது. நாடகம் நடத்தி காட்டப்பட்டது. குருநாதன் திருவிளையாடல் நடத்தினதில் நிறைய அன்பர்கள் அதை கண்டு கழிச்சிருக்காங்க. அவங்கெல்லாம் சொல்லி சாதுக்கள்லாம் எல்லாம் சொல்லி தான் இப்போ நாங்கள்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் தெரிஞ்சு இப்போ எல்லாம் எழுதி வச்சுட்டு வரோம். அதை குருநாதனோட இது சபைக்கு எல்லோரும் வாங்க. வந்தீங்கன்னா அந்த ஆழ்கடலில் முத்தெடுக்கிற மாதிரி ஆழ்ந்து போகும்போது தான் அந்த குருநாதனோட எல்லா கருத்துக்களையும் புரிஞ்சு அதை நம்ம தெரிஞ்சு அதன் வழி நடக்கும்போது இந்த பிறவி பேரின்பத்தை நாம் அடைய முடியும். இது நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் மோகன். நான் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். நான் ராஜேந்திர மார்க்காடு கிராமத்திலிருந்து மாத்தூர் சபையில் ஈடுபாடு உள்ளவர். சாமியினுடைய தொண்டில் நான் ஈடுபாடு பட்டு என்னுடைய நிலைமைகள் எல்லாம் குறைகளாம் சாமியினுடைய அருளால் நான் என்னுடைய குடும்பங்களும் செழிப்பமாக இருக்கின்றோம். அவரால் எங்களுக்கு எந்த நேர்ந்தனையும் கிடையாது. அவர் கொடுத்த வரங்களை வைத்து நாம் குடும்பத்தை காவந்து பண்ணி என் குடும்பம் செழிப்பமாக இருக்கிறது. இந்த குருவினுடைய அருள் என்றும் நான் எப்பொழுதுமே எல்லா இறைவனிடத்திலும் ஒரே வார்த்தையோடு அவரை குருவை நினைத்து தான் வணங்குவது வழக்கம். வணக்கம். என் கலைச்செல்வன், மாத்தூர் பக்கம் கண்டிவரை சார்ந்தவன். நான் அடியேன் வந்து 1998 சத்குருநாதரை வணங்கி வந்து கொண்டிருக்கிறேன். அது சமயம் சில வியாழக்கிழமை பகவானை குருநாதரை சென்று வணங்கி வருவேன். அப்பொழுது 2 வாரம் செல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் எனக்கு பகவான் மாலை 4 மணிக்கு மேல் தலைவலி உருவாகிவிட்டது. என் மாமனார் வீட்டு தங்கும்போது மாத்திரையெல்லாம் கொடுத்தாரு, நிற்கவே இல்லை. மறுவாரம் நான் மாத்திரை சபைக்கு சென்று எந்த மாத்திரையும் சாப்பிடவில்லை, தலைவலியும் வரவில்லை. குருநாதர் எதுக்கு பகவான் என்னை வந்து அருள் செய்வதற்காக எனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தார்கள். அந்த குரு பகவானை சேவித்ததற்கு காரணத்தாலே அசைவத்தை அறவே விட்டுவிட்டு பகவான் எம்பெருமானை 25 ஆண்டுகளாக நன்கு சேவித்து என் குடும்பம் எங்களை சார்ந்தவர்கள் அனைவரும் குருநாதரை வணங்கி நன்றாக வாழ்கிறோம் என்று இறைவன் குருநாதருடைய திருவருளால் இருக்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறேன். வணக்கம். நான் தஞ்சாவூரிலிருந்து வந்திருக்கிறேன். என் பெயர் ஏ துரைராஜன். இந்தியன் வங்கி ஓய்வு பெற்றவன். என்னை இந்த கச்சவந்த சுவாமிகள் சபைக்கு அறிமுகப்படுத்தியவர் எங்கள் ஊரில் இருக்கிற செஞ்சாரவர்கள் அவர்கள்தான் வழிநடத்தி வந்திருக்கிறார். 15 ஆண்டுகளாக அவருடைய துணையோடு தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன். எல்லோரும் இங்கே வந்துருக்க எந்த சபையாக இருந்தாலும் சரி, தாம்பரம் சபையாக இருந்தாலும் சரி, அவர்களை விடமாட்டார், அழைத்து கொண்டு வருவார். என் வாழ்க்கையில் நான் பட்ட இன்ப துன்பங்களை எல்லாம் அவரோடு தீர்வு கண்டார். ஒரு நாள் தாம்பரத்துக்கு மறுநாள் குரு பூஜை நடக்கும்போது எனக்கு சரியான ஜுரம் வந்துவிட்டது. குருவடிகளே என் வீட்டுக்கு வந்து வீட்டுக்கே வந்து எனக்கு உபூதி பூசிவிட்டு வாழ்க்கை ஆசீர்வாதம் செய்து போனார்கள். காலையில் செலுத்தி விட்டு சென்னைக்கு அவ்வளவு சென்றது மிக ஆச்சரியமாக இருந்தது. எங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது, அவங்களுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. சத்குருநாதரின் அற்புத நீரர்கள் இந்த தொழில் அடங்காது எண்ணற்றவை. எல்லோரும் என் வாழ்க்கையில் உண்மையாக நடந்தது. அது என்னுடைய வீட்டுக்கு வந்து என்னை ஆசீர்வாதம் செஞ்சது அவரை மறக்க முடியாத நிகழ்ச்சி. நன்றி, வணக்கம். தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கோம். நாங்கள் ஒரு டீமாக ஒரு குழுவாக ஒரு 8 பேர் பயணித்திருக்கோம்.
நான் இடையில கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டு கால தான் சபையில எனக்கு ஈடுபாடு உண்டு. அதுக்கு முன்னாடி காரணமே என்னுடைய உடல் நோய் வறுமை எல்லாம் சேர்ந்து என்னை ஆட்கொண்டது. சபைக்கு வந்து அடியெடுத்து வச்சதுலேருந்து என்னுடைய நோயும் வறுமையும் தீன்று இன்று எங்கள் குடும்பம் நல்ல நல்ல நிலைமைக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் சச்சிதானந்த சாமிகள் என்று கூறி நன்றி கூறுகிறேன்.